ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் இருக்கட்டும், நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கிச்சன் கெட்ஜெட்ஸ்லேருந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் மினி விலாகில் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் கிச்சன் ரிலேட்டிவாக ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தேடிட்டு இருக்கீங்க. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே வெயிட் பண்ணாமல் பாரிஸில் உள்ள அதர்ஸ் ஏஜென்சி ஷாப்க்கு வாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி கிச்சன் கெட்ஜெட்ஸாக இருக்கட்டும் இல்லை கிச்சன் டூல்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஆர்கனைசர்ஸ், கிளாஸ்வேர், இதெல்லாமே நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வாங்குமோ அதெல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ அரைவல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு நியூஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன். என்னோட சேனலே வந்து நியூ சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், எம் சஸ்டி வ்ளாக்ஸ்னு. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னோட டெய்லி ரொட்டீன் அண்ட் மினி வ்ளாக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணணும். நம்ம உடனே வாங்க வீடியோ கிளப்லாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஆர்கனைசர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்கில் உள்ள ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் உடைய வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 375 ருபீஸ்க்கு இருக்குது. அதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக, இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஹேண்ட் எல்லாமே நல்லா திக்காக கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து நம்ம இந்த வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். அந்த கிழங்கு வகை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 ருபீஸ்க்கு இருக்குது. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் பக்கத்தில் பாத்திரம் கழுவி வச்சுக்கிற கூட தான், இதுவுமே வந்து நல்ல ஒரு திக்காகவே கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடியில் வந்து ஒரு ட்ரே ஓடே வருது, வந்து வெளியில் எடுத்துகிட்டு இதில் வந்து கலெக்ட் ஆகிற தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இதை நம்ம பாத்திரத்துக்கு அடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நான் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்ல ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ஸ்பூன்லாம் அந்த கரண்டி எல்லாமே கொடுத்துருக்க மாதிரி அந்த ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 910 ருபீஸ்க்கு இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா இதே பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 1700, 1650 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது 910 ருபீஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே வந்து நம்ம சூப்பரான குவாலிட்டியான பேஸ்கெட் வாங்கிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆதர் ஷாப்பை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம். இதை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப், கிச்சனில் வைக்கிற ஒரு அண்டர் ஷெல்ஃப் தான். இது வந்து நம்மளோட லாஸ்ட் வீடியோலையுமே பார்த்துருப்போம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 310 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து ஸ்பேஸ் இல்லை, நமக்கு ஷெல்ஃப் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரேக் வாங்கி வச்சு நம்ம மேலேயும் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அடியிலையுமே கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது எதுவுமே சேம் அதே அண்டர் ஷெல்ஃப் தான், பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 175 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து ஃபுல்லாக மேலேயுமே கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம், அடியிலையுமே கண்டெய்னர்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கக்கூடிய ஷெல்ஃப் ரேக்கு தான், 2 லேயர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 340 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்படியுமே வந்து கிச்சனில் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கலாம், இல்லை ஹேங் பண்ணிக்கிறோம்னா கூட பண்ணிக்கலாம். இதுலேயே இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும், பட் இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் அந்த ஜாடி அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். இது வந்து மேலே வந்து இந்த காஃபி பவுடர், டீ தூள், சுகர் அதெல்லாமே வச்சுட்டா கூட கீழே வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்பைசஸ் எல்லாமே கூட வச்சுக்கலாம், அதே மாதிரி ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 580 ருபீஸ்க்கு இருக்குது. இதோட ஷேப்புமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ரேக் மாதிரி தான், பட் ஆனால் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராலி பேட்டர்னில். ஸோ இதில் வந்து நம்ம வந்து காய்கறியுமே வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து கம்மியான ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் வந்து உள்ள சைடில் வந்து தள்ளி வச்சுக்கலாம், நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே கூட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர்ஸ் கூட வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1125 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 3 லேயர்ஸில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஆர்கனைசர் தான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ட்ராலி மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா அகலம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ரெண்டு லேயர் மூணு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் அதெல்லாம் மூணு லேயர் கூட இதில் வந்து நீட்டாக வந்து இதை வந்து அடுக்கி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேயுமே போட்டு வச்சுக்கலாம், நம்ம கிச்சன் சிங்க் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம், கோர்த்து வச்சுக்கலாம், இல்லை நம்ம கவுண்டர் டாப் கிட்டேயுமே வச்சுக்கலாம், பாத்ரூமில் கூட வச்சு இது ஹேங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ஷேஃபே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 395 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றனால நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கொடுக்கும். அடுத்ததான் இதுவுமே வந்து அந்த சிங்கிள் ரேக் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ்க்கு இருக்குது. இதுவுமே வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்குது, அதே மாதிரி 3 லேயர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்ததான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷெஃப்ல உள்ள ஒரு கார்னர் ஷெல்ஃப் தான். இதில் வந்து 2 லேயருமே இருக்குது. இந்த 2 லேயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 840 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கார்னரில் வச்சு நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து 3 லேயர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இது வந்து கார்னர் ஷெல்ஃபு, இதிலே வந்து 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 640 ருபீஸ்க்கு இருக்குது. இதுலேயே வந்து 3 லேயர்ஸ் எல்லாமே கூட அவை இருக்கும். இது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நல்ல நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நல்ல அகலமான ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 2 லேயர் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 670 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் கூட இருக்குது, சிங்கிள் லேயர் கூட இருக்குது. இது வந்து நம்ம பாத்ரூமில் கூட இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம், நம்ம கிச்சன்லேயுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிங்கிள் லேயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 365 ருபீஸ்க்கு இருக்குது. அதே சிங்கிள் லேயர்லேயே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் கூட வச்சுருக்கு, நல்லா அகலமாக இருக்க மாதிரி உள்ள பெரிய சைஸில் கூட கிடைக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ்க்கு இருக்குது. அடுத்ததாக இது வந்து 2 லேயர்ஸில் உள்ள ஒரு பேஸ்கெட் தான், ட்ராலி பேஸ்கெட் மாதிரி. இதோட ப்ரைஸ் வந்து 830 ருபீஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு வகை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெள்ளை பூண்டு வெங்காயம் அதெல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். இதிலே வந்து 3 லேயர்ஸ் கூட இருக்குது. இந்த 3 லேயரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன், அந்த ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் க்யூப் சைஸில் வச்சுருக்காங்க. அதோட ப்ரைஸுமே 1200 ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் உள்ள ஷெல்ஃப் ரேக் தான். இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 310 ருபீஸ்க்கு இருக்குது. இதுலேயே வந்து குட்டியாக 2 லேயர்ஸ்லாமே கூட கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸில் இருக்குது. நல்லா கொஞ்சம் அகலமான ஒரு நல்ல பெரிய நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டோர் பண்ணுற மாதிரி, குழந்தைங்களோட நோட் புக் அதெல்லாமே கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் இதுமே வந்து நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஆர்கனைசர் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட கிடைக்குது. ஸோ எனக்கு வந்து மெட்டல் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 370 ருபீஸ்க்கு இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு குழந்தை நம்ம அதிகமான குவான்டிட்டியில் நம்ம சமைக்கும் போது அந்த ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரேஞ்சில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி வேண்டாங்க, எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நிறைய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 325 ருபீஸில் இருக்குது. அடியில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து அடியில் வந்து ஒரு பிளேட் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆயில் வந்து ட்ரைன் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிகரணு சொல்லுவாங்கல்ல, நம்ம பலகாரம்லாம் செய்யும் போது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 140 ருபீஸில் இருக்குது. ஸோ இதிலே வந்து கொஞ்சம் உட்டன் பேட்டர்னில் உள்ள ஹேண்டில் மாதிரி உள்ளது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு நெட்டட் பேட்டர்னில் இருக்குது. இன்னுமே வந்து நமக்கு ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் நல்லா வந்து ட்ரைன் பண்ணி கொடுக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ருபீஸில் இருக்குது. இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஸ்ட்ரிங்கர் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ரசம் சூப்பெல்லாம் வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் உள்ள இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாமே கூட அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அழகாக வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சிட்டு அந்த புளிக்கரிசில் வந்து கரெக்டாக அந்த சீட்ஸ்லாம் எல்லாமே எடுத்து ஊற்றுறதுக்கு இதில் வந்து ஊற்றிட்டு ஊற்றுனோம்னா கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இது வந்து நம்ம ஃபில்டர் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 225 ருபீஸில் இருக்குது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ் எல்லாமே கூட கிடைக்குது. இது சின்ன சைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 185 ருபீஸ்க்கு இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்ட்ரெயினர் தான், 82 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. வீட்டில் நம்ம ஜூஸ் போடும்போது இதில் அந்த டஸ்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதிலே வந்து நிறைய சைஸில் உள்ள அந்த வடிகட்டி டீ ஃபில்ட்ரு
இதெல்லாமே கூட கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ஸ்பேஸ் சேவிங் உள்ள ஆர்கனைசர்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் நான் பார்த்துருந்தேன், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.